ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஜப் சமில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாபா அட்டாமிக் ரீசெர்ச் சென்டர் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த ரீசெர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மசூரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அங்கே தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும் ஸோ இந்த ரீசெர்ச் சென்டரில் இருந்து ஸோ ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனவுஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் ஸோ இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து ஓவராலாக பதினாறு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸர் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஓவராலாக நாலு வேகன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து இருபது வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடு தான் ஓகேங்களா கொரியர் மூலிமா தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு கொரியர் மூலியமாக உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுன்றத ஒன் பை ஒன்னாக டீட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன் ஓகேங்களா ஸோ இப்போ முதல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஓகேங்களா ஸோ இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு ஓவராக பதினாறு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யூஆரில் ஆறு வேகன்சி இருக்கு ஓபிசியில் அஞ்சு வேகன்சி எஸ்சிக்கு மூணு வேகன்சி எஸ்டியில் ஒரு வேகன்சி இடபிள்எஸ்சில் ஒரு வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து பர் மந்த் சேலரியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பேசிக் சாலரி பொறுத்தவரையும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இருக்கும் ஓகேங்களா பர் மந்த்துக்கு ஓகேங்களா ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிடணும் ஓகேங்களா சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரியா ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுக்கணும் ஸோ அப்படினா சயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி குரூப்பில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே ஓகேங்களா ஸோ ஆக மொத்தத்தில் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரியா ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு ஓகேங்களா ஸோ அது போக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஸோ அதுவும் இல்லாமல் வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒன் இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ போக ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்டில் கோர்ஸ் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கனா ஹைட் பொறுத்தவரையும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மினிமம் இருக்கணும்னு சொல்கிறாங்க வெயிட் பொறுத்தவரையும் ஃபிஃப்டி கேஜஸ் மினிமம் இருக்கணும்னு சொல்கிறாங்க செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எயிட்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவே எக்ஸ்பேன்ஷனில் எயிட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஐ விஷன் டீட்டெயில்ஸும் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இருக்கணும் ஓகேங்களா ஸோ எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா யூஆர் யுஆர் கேடகிரிக்கு வந்து டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் என்ஜூரன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமே டிரைவிங் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் ஸோ இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல் என்ரன்ஸ் டெஸ்ட் அதுக்கான ரெக்குவர்மென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் க்ளியராக படிச்சு பாருங்கள் டிரைவிங் டெஸ்ட் அதாவது ஃபிசிக்கல் என்ஜூரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு டிரைவிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் குவாலிஃபை ஆனிங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒன் ஹவர் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி கொஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் அவர்னஸ்ஸில் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் டென் சாரி டென் கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மல்டிபல் சாய்ஸ் கொஸ்டன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் ட்யூரேஷன் பொறுத்தவரையும் ஒன் அவர் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கொஷ்டனுக்கு வந்து மூணு மார்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுவே நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டனுக்கும் வந்து ஒரு மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதை க்ளியாக க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அங்கே ஆன்சர் பண்ணுற ஒரு ஒரு கொஷனுக்கும் ஒரு ஒரு மார்க் ரிடியூஸ் ஆகும் ஸோ அதுவே கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கொஷனுக்கு மூணு மார்க் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மூணு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா சேம் அதே ப்ரொசீஜர் தான் 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 நீங்கள் க்ளியராக படிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப் ஆஃபீஸர் ஓகேங்களா ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க சாலரி பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் பர் மந்த் சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்காக தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ அது போக அலவன்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் தான் ஓகேங்களா சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் இல்லைனா அந்த குரூப்பில் படிச்சிருக்கணும் ஓகேங்களா சாது போக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுபோக நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் ஓகேங்களா சார் அது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பாஸ்ட் சப் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் ஓகேங்களா ஸோ அது ரிலேட்டடாக கோர்ஸ் முடிஞ்சதால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சாது போக ஹெவி வெஹிகிள்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா சோ அதில் வந்து டிரைவிங் எக்ஸ்பிரன்ஸும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா சேம் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் சேம் தான் ஹைட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் வெயிட் செஸ்ட் எல்லாமே க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஏஜ் லிமிட்டும் சேம் தான் ஓகேங்களா ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூவாருக்கும் ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஓகேங்களா ஸோ செலெக்ஷன் மெத்தட சேம் தான் ஃபிசிக்கல் என்ன்ரன்ஸ் டெஸ்ட் ஸோ ரிட்டன் டெஸ்ட் ஸோ இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு என்ன செலக்ஷன் மெத்தடோ அதே மாதிரி தான் செகண்ட் போஸ்ட்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் க்ளியராக செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஃபுட் சொல்லிங்களா ஸோ இன் கேஸ் வந்து ஏஜ் பார் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுட் சொல்லிங்களா ஸோ ஃபுட்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்க எல்லா டீட்டெயில்ஸும் க்ளியராக கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் பார்க் டாட் கவர்மெண்ட் டாட் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ரிலின் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ளியாக கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவுட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது ஆஃப்லைன் மோடு தான் ஸோ ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கவர் மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபர் தி போஸ்ட் ஆஃபீஸ் என்ன போஸ்ட்ன்றதை மென்ஷன் பண்ணும் அதே மாதிரி போஸ்ட் கோட் என்னன்றதை மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா ஸோ அது போக ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டு ஓகேங்களா ஸோ அது வந்து அப்ளிகேஷனோட ரைட் சைட் கார்னரில் நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மேலே வந்து நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் கூட எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஷீட் ஓகேங்களா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக டென்த்து ஷீட் இல்லைனா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு வந்து ப்ளஸ் டூ ஷீட் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ மார்க்ஷீட் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அந்த ரிலிவென்ட் ஃபீல்டில் நீங்கள் கோர்ஸ் இல்லையா ஸோ அதுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் ஓகேங்களா சார் அதுக்கப்புறமேட்டு வந்து எவி வெஹிகள் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறமேட்டு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதுவே ஓபிசியாக இருந்திங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருந்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அக்டோபர் ஃபிஃப்டீன்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் த்ரீ பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஒன் யாழ்வால் மைசூர் ஃபைவ் செவன் ஒன் ஒன் த்ரீ ஜீரோ ஓகேங்களா ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் கவர் மேலே க்ளியராக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஸோ உங்களுடைய போஸ்ட்டு கோட் என்ன ஸோ அதை வந்து க்ளியராக மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ரைட் சைட் கார்டரில் வந்து உங்களுடைய ரீசென்ட் பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மேலே வந்து சிக்னேச்சர் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறிங்க போஸ்ட் கோட் என்னன்றதான் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ போஸ்ட் கோடு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே கேபிட்டல் அட்ரஸில் தான் ஓகேங்களா ஸோ அந்த பாக்ஸில் மட்டுமே நீங்கள் கேபிட்டல் அட்ரஸில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய நேஷனாலிட்டி டேட் ஆஃப் பர்த் எல்லாமே டென்த்து மார்க்ஷீட்லாம் எப்படி இருக்கோ ஸோ அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிவிடுங்க எல்லாம் க்ளியராக நோட்டிஃபிகேஷனெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்டாச் பண்ணிவிட்டு அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நான் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா